தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன், வேட்டிகள் மற்றும் சட்டைகள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் லயோலா கல்லூரியை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்பொழுது ஏராளமான தர்பூசணி கடைகள் போடப்பட்டிருக்கு. இந்த கடைகளில் கோடை காலங்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று தர்பூசணி வாங்கி சாப்பிடுவது என்பது வழக்கமானது. இந்த கடைகளில் விற்பனை செய்யப்படும் தர்பூசணி பழங்கள் மற்றும் கிருணி பழங்கள் தரமற்று இருப்பதாக உணவு பாதுகாப்பு துறைக்கு சிலர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதனை ஒட்டி இன்று காலையில் அதிகாரிகள் அந்த பழங்களை பரிசோதித்து பார்த்திருக்காங்க. அதுல சில எலி கடித்த பழங்களும் அழுகிய பழங்களும் கிடைத்திருக்கு. அது பரிசோதித்த அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துவிட்டு தரமற்ற பழங்களையும் பறிமுதல் செய்திருக்காங்க. இதை போலவே ரசாயன மூலம் பழுக்க வைக்கப்பட்ட ஒரு தர்பூசணியை சாப்பிட்டால் 3 நாட்கள் கடுமையான வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு உள்ளானதாக அமைச்சர் மா சுப்பிரமணியனே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் உணவு பாதுகாப்பு துறை சார்பாக ரோட் சைடு இருக்கக்கூடிய அத்தனை பழங்கள் வியாபாரிகள் கிட்ட இந்த மாதிரி பழங்கள் வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடாக வந்து சேர்ந்தது. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் வந்து பெரிய மெகா ரைடாக இன்றைக்கி நாங்கள் பண்ணோம். கிட்டத்தட்ட அப்படி பண்ணுறப்போ பார்க்குறப்போ இந்த மாதிரி கெட்டு போய் எலிகள் சாப்பிட்ட பழங்கள்லாம் இதில் இருக்குது. இந்த பழங்கள் வந்து தான் இங்கே நாங்கள் நிறைய பழங்கள் எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றதுனால தான் வந்து நமக்கு வந்து உடல் உபாதைகள் நிறையா வருது. அதனால் இந்த மாதிரி பழங்கள் வந்து நம்ம வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வியாபாரிகிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இந்த பழங்கள் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்களும் நம்ம அதுக்கான எலிகள் ஓடி இருக்கும். அந்த பழத்தை அப்படி கட் பண்ணி போட்டாங்கன்னா கண்டிப்பாக உடல் உபாதைகள் வரும், கண்டிப்பாக வயிறு வாந்தி பேதி உயிரிழப்புகளே கண்டிப்பாக அது ஏற்படும். சார், இப்போ இதை வந்து எலி கடிச்சிருக்கு, அது பக்கத்தில் பழங்கள் இருந்திருக்கு, இல்லை அவங்க தொட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து முறையாக கை கழுவுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது. அது மூலமா பரவதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, நிறையா இருக்குது. அதுக்காக தான் இப்போ இந்த பழங்கள் எல்லாமே நாங்கள் எடுத்து நாங்கள் இப்போ டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். ஸோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்க தரையில் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, எலி கொண்டு அடியிலேயே வச்சுருக்குது, அதை அப்படியே சாப்பிட்டு ஒவ்வொரு பழமாக சாப்பிட்டுட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து உணவு பாதுகாப்பு அலோவ் பண்ண மாட்டோம். கோடை காலம் அப்படிங்கிறதுனால சாலையோர கடைகள், ஜூஸ் கடை, மோர் இந்த மாதிரியான கூல் இந்த மாதிரி கடைகள் கூட அதிகமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து அங்கே தான் ரைட் பண்ண போகிறோமா, அதனால என்ன சொல்கிறீங்க சார், என்ன எச்சரிக்கை விடுக்கிறீங்க, எப்படி அவங்க முறையாக இது பண்ணுங்க? இந்த மாதிரி ப்ராப்பராக அவங்க முறையாக பழங்கள் வச்சிருக்காங்களா, இல்லை முறையாக அவங்க தயாரிக்கலை அப்படின்றதுனா கண்டிப்பாக அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை 100% நாங்கள் எடுப்போம். அதில் எந்த விதமான தேவதாசனமும் நாங்கள் காட்டுறோம். காலையில கூட இப்போ கூட நாங்கள் ஒரு குடிநீர் ஃபேக்டரிக்கு தான் போயிட்டு வரோம். எல்லாம் குடிநீர் ஃபேக்டரியில் போயிட்டு வந்து பார்த்தோன்னா அது கெமிக்கல்ஸ் எல்லாம் சரியா இல்லை. எல்லா பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டுருக்கோம். அவங்க எப்படி பதில் கொடுக்குறாங்கன்னு பொறுத்து அந்த கடையை நாங்கள் வந்து சீல் வச்சிருக்கோம். இப்போ இன்னும் மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கா, இப்படி தான் எடுக்கிறோம். இன்னைக்கு எடுத்துக்கலாம். தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன், வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.